இன்னைக்கு உலகமே நம்ம எப்படி இங்கே வந்து பிறந்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நிலவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சந்திரன்கிற ஒரு வார்த்தை, இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே மனுஷன் ஏற்கனவே வாழ்ந்திருக்கானா இல்லை மறுபடியும் போய் அங்கே வாழ முடியுமா அப்படின்னு அந்த தேடுதல் வந்து எப்போவுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான விடை வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. சைனா செய்திருக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான சம்பவம், அந்த சம்பவத்தில் கிடச்ச பரிசு தான் சந்திரனிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு பொருள். அந்த பொருள் இன்னைக்கு பூமிக்கு திரும்பி இருக்கு. சீனாவினுடைய மங்கோலியாவில் வந்து விழுந்திருக்கக்கூடிய அந்த பொருளை இப்போ சீனா பெரிய அளவில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ளே என்ன இருக்கு? தங்க புதையலா, வைர சுரங்கமா, அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கும். இதை எப்படி சீனா சாதிச்சிச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைனா சாதித்திருக்கக்கூடிய இந்த சாதனை பற்றிய முழு விவரங்களையும் பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். சாங்கி 6 அப்படிங்கிறது தான் இந்த லூனாருக்கு சீனா வச்சிருந்த பெயர். நம்ம சந்திராயன் 3 எப்படி பெரிய சக்சஸ்ஃபுல்லாக போய் நிலவினுடைய தென்பகுதியில் காலடி எடுத்து வச்சதோ அதே மாதிரி நிலவினுடைய தென்பகுதியில் மறுபடியும் சீனா போய் காலடி எடுத்து வச்சது. அதுக்கு முன்னாடியே ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் நிலவுக்கு போயிருந்தா கூட ஒரு புறம் நமக்கு தெரியக்கூடிய நிலவு இன்னொரு புறம் நமக்கு தெரியாது. நிலவினுடைய ஒரு பகுதி மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இன்னொரு புறம் எப்படி இருக்கும், நிலவினுடைய அந்த தென்துருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்தியா ஆய்வு பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ணது தான் சந்திராயன் 3. அதில் நம்ம லேண்டர், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை கரெக்டாக இறக்கி அதில் பெரிய சாதனை பண்ணணும். ஆனால் அதற்கு ரோவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆன காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் சந்திராயன் 3. அதே மாதிரியான ஒரு வடிவமைப்போடு தான் சீனாவும் இப்போது இந்த சாங் 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூனாரை அனுப்பிச்சிருந்தாங்க. இது அவங்களுடைய கடவுளுடைய பெயர் அடிப்படையில் அந்த சாங் அப்படிங்கிற பெயர் வச்சுருந்தாங்க. இதில் 6, 7, 8 அப்படின்லாம் வச்சுருக்காங்க. அது எதுக்காக அந்த பெயர் வச்சுருக்காங்க, அடுத்தடுத்து அவங்க பிளான் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, நம்மெல்லாம் லேண்டர் லோவரை வச்சுட்டு அங்கே போய் இந்தியாவினுடைய கொடியை தான் போய் பார்த்துட்டு வந்தோம். நம்ம போய் அங்கே எப்படி இருக்கு, நிலவினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சோம். பெரிய பெரிய பள்ளங்கள், கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருக்கக்கூடிய பள்ளத்துக்குள்ளே தான் போய் சீனா இந்த ஆய்வு நடத்தியிருக்கு. ஸோ நிலவினுடைய தென்துருவத்தில் அவங்க இறங்கினதோடு மட்டுமல்ல, அங்கே இருந்து தாது பொருட்களை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய பொருட்களை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். நீங்கள் நல்லா சில விஷயங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பஞ்சாங்கம் இருக்குல்ல, அந்த பஞ்சாங்கத்தை பரட்டி பார்க்கும்போது நிலவில் ஏற்கனவே மனிதன் வாழ்ந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான அடையாளங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீனாட்சி, மதுரை மீனாட்சியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு அதிகமாக போகணும் அப்படிம்பாங்க இந்த செவ்வாய் கிரக பாதிப்புலாம் இருக்கிறவங்க. அப்போது இந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு இருக்கிற நபர்களுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆய்வு பண்ணோம் அப்படின்னா நமக்கு சில உண்மைகள்லாம் புலப்படும். அப்போ ஏற்கனவே அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்தார்களா இல்லை மறுபடியும் மனிதர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற தேடல். அப்போது அதற்கான மூலக்கூறுகள் என்னென்ன, மனிதன் இங்கே வாழ்ந்திருக்கானா இல்லையா, அப்போ தாது பொருட்கள்லாம் இங்கே எவ்வளவு இருக்குது, தங்கம் வெள்ளி வைரம் உள்ளிட்ட பொருட்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தேட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ காலடி எடுத்து வச்சிட்டோம், அங்கிருந்து பொருட்களை கொண்டு வரணும். அதுக்கு உலகின் பல்வேறு நாடுகள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சது சீனா. சீனாவிலேருந்து அந்த ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 11 ஸ்டெப்பு அடங்கி அவங்க போயிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு பூமியிலேருந்து லான்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் பூமியுடைய எல்லைக்கோட்டில் இருந்து டைரெக்டாக அது பிரிஞ்சு போகிறது, அதற்கு பிறகு வந்து டைரெக்டாக நிலவில் போய் காலடி எடுத்து வைக்கிறது, நிலவில் காலடி எடுத்து வைத்ததற்கு பிறகு அந்த கலட்டி விடப்பட்ட ஆர்பிட்டர் இருக்குல்ல, அது சரியாக அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அது திருப்பி வரும்ல, வரும்போகுது அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கறது. பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் போது எப்படி நேராக கையில் கொண்டு வந்து கொடுத்துருவோமா, முடியாதுல்ல,
அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அது ஒரு பேராஷூட் மூலியமாக அந்த பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய பொருள் வந்து கடலில் போய் விழுந்துடும். இந்த பொருள் மட்டும் டைரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா தரையில் வந்து விழுகிற மாதிரியான ஏற்பாடு பண்ணாங்க. அதுவும் அது சீனாவினுடைய ஒரு பகுதியிலேயே வந்து விழுகணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்கோலியா அப்படிங்கிற ஒரு நாடு, இந்த செங்கிஸ்கான் ஆட்சி பண்ண இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து விழுகிற மாதிரியான செட்டப் பண்ணாங்க. ஸோ சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்கோலியா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மதியம் 2 மணி அளவில் வந்து அது விழுந்திருக்கிறதா, சைனாவினுடைய நேரப்படி மதியம் 2 மணிக்கு வந்து விழுந்திருக்கிறதா ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இதில் அந்த கிடச்சிருக்கக்கூடிய பொருளோட சைஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ காட்சிகள் பார்க்குறீங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப அசாத்தியமான ஒரு வீடியோ தான், ரொம்ப ரொம்ப பார்க்க ஆசையாக இருக்குது. 2 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய பொருள், அதை சைனாவினுடைய விஞ்ஞானிகள் நேரடியாக போய் அது பக்கத்தில் போய் நின்று ஆய்வு பண்ணக்கூடிய காட்சிகள், இது ரொம்பவுமே அற்புதமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நிலவினுடைய 8 கண் அப்படிம்பாங்க. இது நிலவினுடைய ரொம்ப பழமையான பகுதி. இப்போ பூமியிலேயே ரொம்ப பழமையான பகுதி எது அப்படின்னு கேட்டால் நம்முடைய லெமூரியா கண்டம் அப்படிம்பாங்க, இளமுரியா கண்டம், இளமை மாறாத கண்டம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான நிலப்பரப்பு எப்படி நம்ம பூமியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி நிலவினுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 8 கண் அப்படிங்கிறாங்க. இதுதான் ரொம்ப பழமையான பகுதி. அது சமவெளி பகுதி கிடையாது, முழுக்க முழுக்க பல 100 அடி கீழே இருக்கக்கூடிய பள்ளங்கள் நிறைந்த பகுதி. நீங்கள் வெறுமான சமவெளியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் லேண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல லேண்ட் ஆகாது, அது பள்ளம், உள்ளுக்குள்ளே போய் சொருகிக்கிறோம். அப்போ அந்த இடத்தெல்லாம் கரெக்டாக போய் சூஸ் பண்ணி அது எந்த இடத்துல பள்ளத்தினுடைய அளவு கம்மியாக இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அதிலிருந்து வந்து பொருட்களை வந்து பழைய காலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், நிலவே பழசு தான், அந்த பழசுக்குள்ளே பழைய பொருட்களை வந்து சேகரிச்சிருக்காங்க சீனா. இந்த சேகரித்த பொருட்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மெட்டீரியல் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சைனா இனிமேல் தான் ஆய்வு பண்ண போகிறாங்க. அது சூடாக இருந்ததா இல்லை வெப்பம் குளிர்ச்சியாக இருந்ததா, அந்த பொருள் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பொருள் நல்லா எப்படி சொல்கிறது, தங்க முலாம் பூசப்பட்ட ரவுண்டு மாதிரி இருக்குது, அது பெரிய பால் மாதிரி இருக்குது. அந்த பொருளுக்குள்ளே என்ன இருக்குது, கிட்டத்தட்ட அது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோங்கிறாங்க. 2 கிலோ பொருள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ ரேஷன் கடையில் போகிறோம் அப்படின்னா 1 கிலோ சர்க்கரை 1 கிலோ பருப்பு வாங்குற மாதிரி அந்த பொருள் 2 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய பொருள். அந்த 2 கிலோ வெயிட்டுக்குள்ளே என்னென்னலாம் மெட்டீரியல் இருக்குது, அதில் என்ன தாது பொருட்கள் இருக்குது, தங்கம் இருக்கா வைரம் இருக்கா அப்படின்னு சைனா இனிமேல் என்ன ஆய்வு பண்ணி அதை வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது. உலகத்திலேயே முத முதல்ல பூமியில் இருந்து சந்திரனில் காலடி எடுத்து வைத்து அங்கிருந்து பொருட்களை கொண்டு வந்த முதல் நாடு சீனா அப்படின்னு. இனிமே யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் சைனாவை அனுப்பிய அந்த லூனார் பூமியில் எந்த இடத்துல வந்து அந்த பொருட்களை கொண்டு வந்து இறக்கியது, சந்திரனிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் எந்த பகுதியில் வந்து பூமியில் வந்து விழுந்தது அப்படின்னு கேட்டால் நீங்கள்லாம் எழுதுவீங்க வரலாற்றில் மங்கோலியா அப்படிங்கிற அந்த நாட்டில் தான் முதன் முதல்ல சந்திரனிலிருந்து கொண்டு வந்தப்பட்ட பொருட்கள் வந்து பூமியில் வந்து விழுந்த இடம் மங்கோலியா அப்படின்னு. இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை செய்திருக்கக்கூடிய சீனாவுக்கு பிரசாத் சிக்னேச்சருடைய சல்யூட். ஏன் அப்படின்னா இது இந்திய விஞ்ஞானிகளுடைய முயற்சி, பல்வேறு நாட்டினருடைய வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சு தான் ஒருத்தருடைய தோளில் ஏறி இன்னொருத்தவங்க அடுத்த கட்டத்தை எட்டி பார்த்து அதன் மூலியமாக தான் பார்க்கக்கூடிய பார்வையை மற்றவங்களுக்கு சொல்லி அதில் சில பேர் நடந்து போவாங்க, சில பேர் ஓடி போவாங்க, சில பேர் பாஞ்சு போய் அதை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட வேலையை தான் இன்றைக்கி சைனா செஞ்சுருக்கு. ஸோ அமெரிக்கா உலகத்தினுடைய வல்லாதிக்க நாடுன்னு சொன்னால் கூட ஒரு கம்யூனிச நாடு இவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கிறது அப்படிங்கிறது சீனாவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். சரி, சாங் 6 மட்டும்தான் வந்து செஞ்சுருக்காங்களா, அடுத்து சாங் 7 சாங் 8லாம் என்ன பிளான் அப்படின்னா, இந்த சாங் 7 வந்து அடுத்த பிளானில் இருக்குது, சாங் 8 வந்து மனிதர்களையே விண்ணுக்கு அனுப்பக்கூடிய பிளானு. அது 2030 வந்து சந்திரனில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கான வேலையையும் சைனா செய்ய போகிறாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலானதாக இருக்கும். இது எப்படி சாதித்து காட்டினாங்களோ அதே மாதிரியாக அதையும் சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ விரைவிலேயே வந்து சீனாவினுடைய சந்திரபாங் அப்படிங்கிற பகுதி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடமாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டெடுக்கப்பட்ட பொருட்களில் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிற தகவல் அடுத்து கிடைத்தவுடன் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.